பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். உறுதி தளர்கிறது, உடலும் சோர்கிறது. அன்னையை காணும் பாக்கியம் நம் தலையில் எழுதவில்லை. வானர மன்னர் சுக்ரீவன் சீதா மாதாவை தேடி கண்டுபிடிப்பதற்காக வெறும் ஒரு மாத தவணை தான் கொடுத்தார். அதிலே பெருமளவு தீர்ந்துவிட்டது. ஆனால் ஒரு அணு அளவு கூட குறிப்பு கிடைக்கவில்லை. முடிந்த அளவுக்கு முயற்சிக்கிறோம், ஆனால் முடியவில்லை. அரசாணையை நிறைவேற்றாமல் நாம் எல்லாம் வெறும் கையோடு திரும்பினால் குற்றவாளியாகி விடுவோம், மரண தண்டனைக்கு ஆளாவோம். நான் ஒன்று சொல்லவா? சொல்லு தம்பி, உன் மனதில் இருக்கும் எண்ணத்தை சொல். ராஜ தண்டனையை விட நல்லது நாம் எல்லோரும் பிழைத்திருக்க அந்த தபஸ்வினி ஸ்வயம்பிரபா தேவியின் குகைக்கு போய் அப்படியே ஒளிந்து கொண்டால் எத்தனை சுவையான கனிகள், எத்தனை இனிமையான தண்ணீர், எத்தனை வசதியான குகை. நிறுத்து கோடையே. மறந்து விட்டாயா அந்த அன்னை சொன்னதை? இன்று வரை அந்த குகைக்கு போனவர்கள் உயிரோடு வந்ததில்லை. இந்த மூட வானரத்தின் பேச்சை கேட்டால் முடிவென்ன? அந்த லக்ஷ்மணரின் கோபத்தை பற்றி இவனுக்கு தெரியாது. லக்ஷ்மணரின் பாணம் போகும் வேகத்தில் குகை முழுவதும் தூளாக்கி முன் இருந்த இடமே தெரியாமல் செய்துவிடுமே. லக்ஷ்மணனின் பாணங்கள் நம் நெஞ்சிலே நேராக பாய்ந்து சீராக மேலே கொண்டு போய் சேர்த்துவிடும். நான் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். நான் உங்களுக்கு தலைமை தாங்கி வந்தேன். எதிர்பார்த்தேன், ஏமாந்தேன். தோற்று போன தலைவன் திரும்புவது அழகல்ல. இந்த அவமானத்தால் வெறுப்படைந்து இங்கேயே அமர்ந்து உண்ணா நோன்பு இருந்து இறப்பது கௌரவம் என்று நினைக்கிறேன். நான் இங்கேயே மரணம் வரும் வரை இருந்து உயிரை விட்டு விடுவேன். பெரியோர்களே, உங்களுக்கெல்லாம் என் இறுதி வணக்கம். உங்களுக்கெல்லாம் இறுதி ஆணையிடுகிறேன். ஜம்பவானுடனும் மாவீர ஹனுமானுடனும் சேர்ந்து நீங்கள் எல்லோரும் உடனே கிஷ்கிந்தை திரும்புங்கள். இது எப்படி முடியும் இளவரசனே? ஹனுமான், நீங்களே இவர்களுக்கு புரிய வையுங்கள். உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். அது முடியாது இளவரசர் அங்கதனே. இந்த திருப்பணிக்கு உங்கள் தலைமையில் யாவரும் இணைந்து வந்து இதில் வாழ்வோ சாவோ எது வந்தாலும் எல்லோரும் அனுபவிப்போம். எந்த பிரச்சனையிலும் உங்கள் பின்னால் வருவது எம் அனைவரின் கடமை. ஆம் ஹனுமான், நாம் எல்லோரும் இளவரசன் அங்கதனுடன் இந்த விரிந்து பறந்த கடற்கரையில் உண்ணாமல் இருந்து உயிரை விடுவோம். ராமன் சேவையில் சோதனைகள் வந்தால் என்ன வரட்டும், அனைவருமே உயிரை தருவோ. அங்கதன் உடன் இருப்போ, அனைவருமே உயிரை தருவோ. அங்கதன் உடன் இருப்போ. சாக வந்தீர்களா? சாக வந்தவர்களா? சந்தோஷமான செய்தி. நான் தாங்க முடியாத பசியுடன் இருக்கிறேன். இறைவனுக்கு என் மேல் எத்தனை கருணை! எதிர்பாராத அளவுக்கு இவ்வளவு உணவு. ஒவ்வொருவராக மடியுங்கள் தம்பிகளா. யார் யார் செத்து விடுகிறீர்களோ அவர்களை எல்லாம் தின்று விடுகிறேன். எத்தனை மாதங்கள் கடந்து விட்டன! மடியுங்கள், மடியுங்கள், உடனுக்குடன் மடியுங்கள். அதுதான் நல்லது. உயிர் இருந்து என்ன? பிரபு ஸ்ரீராமனின் பணியை முடிக்க முடியவில்லை. நாங்கள் மடிந்து விழுந்தால் உன் பசியாவது தீருமல்லவா பட்சிராஜனே? ஜாம்பவானே, எல்லாருக்கும் நல்லது. இவரை பார்த்தால் அந்த சூரியனின் மகன் போல் இருக்கிறது. இந்த வடிவத்தில் வந்திருக்கிறார். இல்லை என்றால் இந்த கடற்கரை பக்கத்தில் எதற்கு வந்தார்? பெரியவரே, சாப்பிடுங்கள் எங்களை. உங்கள் சாப்பாட்டுக்கு ஆளாகிறோம் நாங்கள். மரணத்தை விரும்பி அமர்ந்தோம். யாருக்கும் பயனில்லாமல் போவதில் என்ன பெருமை?
தாங்களாவது தின்றுங்கள். உயிர் பரிவு உயிரினும் எல்லாவற்றிலும் கருணை காட்டினார் ஸ்ரீராம பிரபு. நமது உடல்கள் இவருக்கு உதவட்டும். பிரபு ஸ்ரீராமனின் கருணை குண நமக்கும் இருக்கக்கூடாதா? என்ன கருணை? உனக்கு தெரியாதா, பறவை அரசன் ஜடாயு மாதா சீதாவை காப்பாற்ற தன் உயிரை கொடுத்தார். பிரபு ஸ்ரீராமனோ ஒரு தந்தையை போல அதற்கு ஈமக்கடச் செய்தார். ஜனகர் மகள் சீதாவை காப்பதற்காக ஜடாயு தன் உயிரையே அர்ப்பணம் செய்தார். ஸ்ரீராம சேவையில் அர்ப்பணமாகி பஞ்ச வடிவிலே பரிபூர்ண நிலைமை அடைந்தார். பிறவி பயன் பெற்றது மகாத்மா ஜடாயுக்கு. மீண்டும் மீண்டும் ஜடாயுவின் பெயரை சொல்பவர்களே, யார் நீங்கள்? யார் நீங்கள்? அருகில் வாருங்கள், விளக்கமாக நடந்ததை சொல்லுங்கள். ஜடாயு என்பது என்னுடைய தம்பி. என்ன ஆயிற்று அவனுக்கு? அஞ்சாதீர்கள், தயக்கமின்றி என் அருகில் வாருங்கள். சோர்ந்து கிடந்து நீங்கள் என் உயிருக்குயிரான தம்பி ஜடாயுவின் பெயரை சொன்னபோது கேட்க அவளை தூண்டிவிட்டது. பழைய நினைவுகள் என்னை பந்தாடிக் கொண்டிருக்கிறது. எனக்கு தெளிவாக சொல்லுங்கள், என்னதான் நடந்தது என் தம்பி ஜடாயுவுக்கு? தாங்கள் அந்த மகாத்மா ஜடாயுவின் அண்ணனா? பட்சிராஜனே, எங்கள் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் எல்லோரையும் இந்த சம்பாதி வணங்குகிறேன். காலங்கடத்தாமல் என் தம்பி ஜடாயுவின் செய்திகளை தயவு செய்து சொல்லுங்கள். நீங்கள் பேசுவதை கேட்டு எனக்கு ஏதோ சந்தேகங்கள் எழுகின்றது. பெரியவரே, தங்களுக்கு சந்தேகம் ஏற்படுவது இயல்புதான். தசரத மைந்தன் ஸ்ரீராம பிரபுவின் மனைவி சீதா மாதாவை ஜனஸ்தானத்திலிருந்து கொடும்பாவி ராவணன் ஏமாத்தி கடத்தி சென்றான். மாதாவின் அழுகை குரலை கேட்டு ஜடாயு ராவணனை தடுப்பதற்காக பறந்து சென்று வீரமாக போராடினார். அந்த அக்கிரமக்காரன் கையால் உத்தமர் ஜடாயு வீர மரணம் அடைந்தார். அப்போது ஸ்ரீராம பிரபு அங்கு போனார். ஈமக்கடன்களை முடித்தார். மடியும் போது ஜடாயு சொன்னார், சீதா மாதாவை ராவணன் கடத்தி போனதாக ஸ்ரீராம பிரபுவிடம். அன்பு தம்பி ஜடாயு, ஜடாயு என் சகோதரா, என் நெஞ்சை சுக்கு நூறாக்கும் இந்த செய்தியை கேட்கத்தானா நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். அன்று நான் உன்னுடன் இருந்திருந்தால் மரணம் உனக்கல்ல, அந்த மதிகட்ட ராவணனுக்கு நேர்ந்திருக்கும். சீதா மாதா காப்பாற்றப்பட்டிருப்பாள்.